நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் எடுத்துக்காட்டான பகுதியாக இந்தியாவின் தமிழ்நாட்டை குறிப்பிட முடியும். இந்தியாவின் தமிழ்நாடு என்பது இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு பேர் போன இடமாக கருதப்படுகிறது. அங்கு இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் மத ரீதியாக பல்வேறு சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற அடிப்படையில் ஒரே குறிக்கோளோடு ஒரே நலனுக்காக செயற்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மதத்தை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் சாதி ரீதியாக பிரிந்திருந்த ஒரு ஊரை ஒற்றுமைப்படுத்திய ஒரு நல்ல மனிதர் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்கின்றோம். மரியாதைக்குரிய சையீது பட்டாணி சாஹிப் அவர்கள் தமிழ்நாட்டின் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமைக்கு மிகவும் முக்கியமான ஒருவராக கருதப்படுகிறார்கள். பட்டாணி சாஹிப் அவர்கள் அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் முன்னின்று செயற்பட்டார்கள். 1980 கால பகுதியில் காளி அம்மன் கோயில் ஒன்றை நிர்வாகம் செய்வதில் ஒரே சமூகத்தை சேர்ந்த இரு குழுவினர் இரண்டு குழுக்களாக பிரிந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் பாரியளவிலான சண்டையும் சச்சரவும் பிளவும் ஏற்பட்டது. அதனால் அந்த ஊரே அமைதி இழந்து காணப்பட்டது. பிளவுபட்டிருந்த அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற பொறுப்பு அன்றைய காலத்தில் வாழ்ந்த சையீது பட்டாணி சாஹிப் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனால் 1980 கால பகுதியில் அந்த காளியம்மன் கோயிலின் பொறுப்பை அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஊர் மக்கள் ஒன்றிணைந்து காளியம்மன் கோயிலை நிர்வகிக்கும் பொறுப்பை சையீது பட்டாணி சாஹிப் அவர்களுக்கு வழங்கினார்கள். 2001 வரை அந்த கோயிலை அவர்கள் நிர்வாகம் செய்தார்கள். தாம் ஹஜ் கடமைக்கு செல்லும் வரை சுமார் 20 அந்த கோயிலின் தர்மகர்த்தாவாக இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அந்த ஊரையே ஒற்றுமையாக இந்த கோயிலை நீங்களே நிர்வாகம் செய்யுங்கள் என்று கூறி சென்ற பெருமை தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் ஒன்றியம் பாம்பு கோவில் சந்தையைச் சார்ந்த சையீது பட்டாணி சாஹிப் அவர்களை நாம் குறிப்பிட முடியும். அவர்கள் இன்று உயிரோடில்லாவிட்டாலும் அந்த ஊர் மக்கள் இன்று வரை அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஓர் இந்து கோயிலை நிர்வாகம் செய்வதற்காக இந்து மக்களினால் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற சமய இன நல்லிணக்கத்தின் மிக முக்கியமான ஓர் அடையாளமாக குறிப்பிட முடியும். தமிழ்நாட்டில் நிலவுகின்ற இந்த ஒற்றுமை தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் என்றும் நிலவ வேண்டும் என்பதை நன்றியோடு எதிர்பார்க்கின்றோம்.